பார்த்தீங்கன்னா சேலம் மணியனூர் சந்தைக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ விடிய காலம் 5 மணி ஆச்சு, 6 மணியிலிருந்து இந்த சந்தை ஸ்டார்டிங் அப்படின்னாங்க. அதனால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். ஒரு மேம்பாலத்தில் ஏறிட்டு இருக்கிறோம். சேலம் மணியனூர் சந்தை ஃபேன்சி புறாக்கள் சேவல்கள் எல்லாம் வருதுனாங்க. சரி, விலைவாசி எந்த ரேட்டில் இருக்குது எல்லாமே போய் வீடியோஸாக பதிவிடுறோம். சரி, வாங்க போகலாம். நண்பர்களே, சந்தைக்கு வந்துட்டோம். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ தான் சந்தைக்கு வந்துருக்குறோம். டைம் 6:30 ஆகுது. இப்போ எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பறவை புறா எல்லாமே கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இதுங்கிறத பார்ப்போம். இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, புறாக்கள் நம்மளுக்கு அதிகமாக தெரியாது ரகங்கள். ஏன்னா கோழிகளில் தெரிஞ்ச அளவுக்கு புறாக்களில் தெரியாது, எந்த ரகம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா சொன்னாங்க. ஒருத்தர் வந்து 100 ரூபா கம்மியாக ஜோடி 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனார். இதோடய விலை வந்து 500 ரூபா சொன்னாங்க. சொன்னது ஒரு 100 ரூபா கம்மியாக ஜோடியாக வாங்கிட்டு போனாங்க. இது என்ன புறா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா ஒரு சில பொருட்கள் தான் நான் என்னோடய எனக்கு பேர் தெரியும். அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளிகள், இந்த சின்ன கிளிகள் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பார்க்கும் போதே ஒரு வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. இது ஜோடி 3000 சொன்னாங்க. ஜோடி 3000 சொன்னாங்க. இதுக்குள்ளார எது வேணாலும் ஜோடியாக பிடிச்சி கொடுக்குறோம், 3000 கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் பேரம் பேசி ஒரு 2300 ரூபாய்க்கு வாங்கினார் ஜோடி. 2300 தான் வாங்கினார், அதுக்கு கீழே குறைக்கல. ஆனால் ஜோடி 3 ரூபா சொல்லி 2300 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஒரு அழகான, ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. இங்கேயே கூண்டும், சின்ன சின்ன கூண்டு 300 ரூபாயிலிருந்து வச்சுருந்தாங்க. அந்த 300 ரூபா கூண்டில் வாங்கி 2 கிளிகள் வாங்கி எடுத்து போட்டுட்டு போனாங்க. அதுக்கடுத்தது ஒரு தலைமூக்கில் ஒரு விடை ஒன்று வந்து வந்துருந்துச்சு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா சொன்னாங்க. 4000 ரூபாய்க்கும் கீழே இந்த விடை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதையும் இப்போ பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா கொடுத்து கேட்டார். 3500 ரூபாய் கேட்டு அவர் இல்லை, 4 ரூபாய்க்கு கீழே இல்லை, விலை சொன்னதும் 4 ரூபா தான், கொடுக்கறதும் 4 ரூபா தான், அதுக்கு கீழே உறுதியாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் ரொம்ப நேரம் பேசி பார்த்துட்டு அப்புறம் கொடுக்காததுனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப கராராக இருக்கிறதுனால ஒரு நல்ல போட வேடை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கடுத்தது இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதில் தவிட்டு புறா, சாதா புறா அப்படி எல்லா புறாக்களும் இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாதா புறா ஜோடி 700 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜோடி 700 ரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. யாரும் கேட்கல. இந்த பையிலையும் வந்து புறா குஞ்சுகள் வச்சுருந்தாங்க. இதில் ஜோடி 700 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு வேளை விலை அதிகமாக என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் யாருமே வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்களே தவிர யாரும் புறாக்களே விலையே கேட்கவே இல்லை. அதுக்கடுத்தது இந்த கூண்டு, கீரி கூண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா கொண்டுட்டு வந்திருந்தார். இந்த கூண்டு எவ்வளோங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம். 2.5 அடி நீளத்துக்கு வச்சுருந்தார். 2000 ரூபா ஒரு கூண்டு அப்படின்னு சொன்னார். ஒரு 200 ரூபா கம்மியாக வேணால் கொடுக்கலாம், 2000 ரூபா 2000 ரூபாய்க்கு கீழே ஒரு 200 ரூபா கம்மியாக கொடுக்கலாம், அது கீழே உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கூண்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக செஞ்சு வச்சுருந்தார். நல்ல ஒரு வலுவான கூண்டுகளாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது 2 சுள்ளி சாவு வந்து பார்த்திங்கன்னா 2 சாவு வந்துருந்துச்சு. இந்த 2 சாவுலும் ஒரு சாவு 1800, சின்ன சாவு ஒன்று, பெரிய சாவு ஒன்று. முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அந்தாட்ட ஓடுறக்கிறது சின்ன சாவு, அது 1800. இந்த பெரிய சாவை 2200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சொன்ன உடனே அப்பயே வந்து பார்த்திங்கன்னா 1700க்கும் சின்ன சாவலும், 2000 ரூபாய்க்கும் பெரிய சாவலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. பேரம் பேசி அப்பயே ஒருத்தர் முதல் பேரம் பேசினவரை வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கடுத்தது இந்த கூண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புறா ஒருத்தர் வச்சுருந்தாரு. ஜோடி 500 ரூபா அப்படின்னு சொன்னார். பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளை புறா ஒன்று, ஒரு வேறு 800 கலரில் கொஞ்சம் பிளாக் ஷேடோ அடிக்கிற மாதிரி ஒரு கலரில் வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு அழகான புறாக்களாக இருந்துச்சு. இந்த புறா ஜோடி 500 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியாக எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கடைசியாக நான் இந்தாட்ட வீடியோஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது இந்த புறா ரெண்டும் கொடுத்துருந்தாங்க, வெறும் கூண்டு காலியாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்கள், மீன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸு 150 ரூபா, ஒரு இது 150 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மீன்களுக்கும் பக்கமாக இருந்துச்சு. அதில் அது கூட ஒரு லிக்யூடு, ஒரு இது, ஒரு அந்த கீழே வச்சுருக்க சின்ன சின்ன டப்பா, 2 டப்பாவும் கொடுத்துருவோம், அதில் லிக்யூடு தீனி ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான இதாக இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு இது ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒரு அருமையான விலை, நிறைய பேர் இதை வாங்கிட்டு போனாங்க. இந்த தலைமூக்கு சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6000 ரூபா, இந்த தலைமூக்கு சேவல் வந்து 6000 ரூபா ஒருத்தர் வந்து கொண்டுட்டு வந்திருந்தார், சொல்லிகிட்டு இருந்தார். இதில் 4000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டார், ஒரு இல்லை 6000 கீழே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
நான் இவர் 4 ரூபாய்க்கு திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சரி வியாபாரியும் சரி வேறு வழி இல்லைன்னு 5-500 சொன்னார். ஆனால் இவர் 4000க்கு மேலே வராததுனால அது விற்காமையே கடைசி வரைக்கும் இருந்துட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டு கேட், இந்த பேஷண்ட் கேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட் வந்துருந்துச்சு, ஒரு ஆண் ஒரு பெண்ணு. இது ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக சொன்னாங்க, கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த கேட் எவ்வளோங்கண்ணா அப்படின்னு கேட்டப்போ ஒவ்வொன்றும் 6000 ரூபா, மொத்தம் ஜோடி 12000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் விற்கலை, ஜோடி 12000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. இன்னொரு கேட்டும் அதேமாதிரி ஒரு நல்ல கேட்டாக ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார். அதில் 5000 ரூபாய்க்கு அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா விற்கவே இல்லை, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிறையா புறாக்கள், முயல்கள், கிண்ணி கோழிகள், இந்த மாதிரி கிளிகள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை ஃபுல்லுமே வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கம்மி விலையிலையும் எடுத்து கொண்டு வந்துருந்தாங்க, அதிகமான விலையிலையும் கொண்டுட்டு வந்துருந்தாங்க. அடுத்தது இந்த ரெண்டு கிளிகள் வந்து பார்த்திங்கன்னா, இது பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக கிளிகளை பற்றி தெரியாதனால இதுன்னு. ஆனால் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா சொன்னாங்க, இதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 6000 ரூபா சொன்னாங்க. இது 4000 ரூபாய்க்கு கேட்டாங்க ஒருத்தர், ஆனால் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார், 6000 ரூபாய் கம்மி இல்லை அப்படின்ட்டார். அதுக்கடுத்தது இந்த கிளிகள் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிளிகள் வந்து ஜோடி 3000 ரூபா சொன்னாங்க, 2700 ரூபாய்க்கு ஒருத்தர் விலை பேசி வாங்கிட்டு போயிருந்தார். ஜோடி 3000 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் உங்களுக்கு தகவல் சேகரித்து சந்தையில் எந்த மாதிரி விலைவாசி விற்குது அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.